நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரிக்க முடிவெடுத்துள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யு லலித் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வழக்கை முதலில் விசாரிப்பதாக அறிவித்துள்ளார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த நிலையில் தலைமை நீதிபதி நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரவீந்திர பாட், பிலா எம் திரிவேதி, ஜே பி பர்டிபாலா அடங்கிய அமர்வு எந்தெந்த வழக்குகளை முதலில் விசாரிக்கலாம் என விவாதித்தது. அப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வழக்கை முதலில் விசாரிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதேபோல் ஆந்திர மாநில கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவதை நீக்கம் செய்த ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான வழக்கையும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 13 முதல் வழக்கு விசாரணை நடைபெறும் என தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். வாதங்களை குறிப்பிட்ட காலவரையறைக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட உள்ளது என்பது குறித்து 3 பக்க எழுத்துப்பூர்வமான அறிக்கை வழங்குமாறும் தலைமை நீதிபதி கேட்டுக் கொண்டுள்ளாா்.